அனைவருக்கும் வணக்கம் இன்று எல்ஐசி நிறுவனத்திற்கு பிறந்த நாள் அதுக்கு அது பல்லாண்டு வாழணும் இப்போது இருக்கிறது மாதிரியே இந்திய மக்களுக்கு இந்திய நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் அதே சமயத்தில் ஒரு வருத்தமும் இருக்கிறது இந்தியாவினுடைய மிக வலுவான பொதுத்துறை லாபத்தில் இயங்குகிற பொதுத்துறை இந்தியாவினுடைய இதர பொதுத்துறைகளுக்கோ அரசாங்கத்துக்கோ ஐந்தாண்டு திட்டத்திற்கு நிதி வேண்டும் என்று சொன்னால் மிக குறைந்த வட்டியில் தன்னுடைய சேமிப்பை கொடுத்து உதவி இருக்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம் நம்முடைய எல்ஐசி நிறுவனம் அதை கூறுபோட்டு விற்பதற்கு இந்திய ஆட்சியாளர்கள் முடிவு கட்டியிருக்கிறார்கள் இது நியாயமற்ற அணுகுமுறை இந்தியா பல சோதனைகளை சந்தித்திருக்கிறது பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறது இந்த எல்லா காலத்திலும் இந்தியாவினுடைய பொதுத்துறைகள் அரசுக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக வந்திருக்கின்றன ரெண்டாயிரத்தி எட்டில் அமெரிக்காவில் தோன்றிய அந்த சப் பிரைம் கிரைசிஸ் உலக நாடுகளை எல்லாம் கபலீகரம் செய்து கொண்டிருந்த போது இந்திய பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவரும் பொதுத்துறையை காலி செய்வதில் மிக தீவிரமாக இருந்தவர் தான் ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பின்னால் என்ன சொன்னாருன்னா இந்தியாவினுடைய பொருளாதார அடித்தளம் வலுவாக இருப்பதற்கு இந்திய பொதுத்துறைகள் ஒரு முக்கியமான காரணம் என்று அவர் சொன்னார் இன்றைக்கு ஒவ்வொரு பொதுத்துறையாக அவர்கள் வித்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இது வந்து அதில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுடைய பிரச்சனை அல்ல அல்லது அரசியல் தலைவர்களுடைய அரசியல் பிரச்சனை அல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் கொடுக்கிற இந்த பணத்திற்கு அது மக்கள் சேவைக்கு பயன்படுத்தப்படுகிறதா அல்லது இன்னொரு தனியார் முதலாளிக்கு பயன்படுத்த போகிறதா என்கிற மிக முக்கியமான கேள்வி அதேமாதிரி நீங்கள் அனுபவிக்கிற இந்திய மக்கள் அனுபவிக்கிற சாலையாக இருக்கலாம் தெருவிளக்காக இருக்கலாம் குடிநீராக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் மருத்துவமாக இருக்கலாம் சுகாதாரமாக இருக்கலாம் இதிலெல்லாம் கட்டாயமாக எல்ஐசியின் ஒரு பங்கு அதில் இருக்கிறது இந்த பங்கை அப்படியே எடுத்துக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் இவையெல்லாம் எதிர்காலத்தில் மறுக்கப்படும் என்ற அர்த்தம் செய்து எல்ஐசிக்கு நீங்களும் அதனுடைய பிறந்த நாளில் வாழ்த்து சொல்லுங்கள் எல்ஐசி ஆயுள் காப்பீட்டு கழகம் என்று சொல்கிறார்கள் அது மற்றவர்களுடைய ஆயுளுக்கு காப்பீடாக இருக்கிறது அதனுடைய ஆயுளுக்கு மக்கள் காப்பீடு வழங்க வேண்டிய நேரம் இது அதை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்